அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது லால் சலாம், அயலான், கேப்டன் மில்லர் ஆகிய மூன்று திரைப்படங்களும் முதல் நாளிலே உலகளவில் எவ்வளவு தொகையினை வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த மூன்று திரைப்படங்களுடைய வசூல் விவரத்தினையும் ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த திரைப்படமானது எந்தெந்த பகுதிகளில் முன்னிலையில் காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் முதலில் கர்நாடகவினை எடுத்து பார்க்கின்ற வேளையிலே கர்நாடகவிலே முதல் நாளில் லால் சலாம் 1,35,00,000 ரூபாயினையும், கேப்டன் மில்லர் 89,00,000 ரூபாயினையும், அயலான் 36,00,000 ரூபாயினையும் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் கர்நாடகவிலே முதல் நாள் வசூலின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முன்னிலையில் லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியாக கேப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே அயலானும் காணப்பட்டது. அதனையடுத்து கேரளா பக்கம் பார்க்கின்ற வேளையிலே கேரளாவிலே முதல் நாளில் லால் சலாம் 40,00,000 ரூபாயினையும், கேப்டன் மில்லர் 26,00,000 ரூபாயினையும், அயலான் 9,00,000 ரூபாயினையும் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் கேரளாவை பொறுத்தவரையில் முன்னிலையில் லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியாக கேப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே அயலானும் காணப்பட்டது. இதனை அடுத்து தமிழ்நாடு பக்கம் பார்க்கின்ற வேளையிலே தமிழ்நாட்டிலே முதல் நாளில் லால் சலாம் 6,25,00,000 ரூபாயினையும், கேப்டன் மில்லர் 8,48,00,000 ரூபாயினையும், அயலான் 4,54,00,000 ரூபாயினையும் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டிலே முதல் நாள் வசூலிலே முன்னிலையில் கேப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே தான் அயலானம் காணப்படுகிறது. இதனை அடுத்து இந்திய அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய அளவில் முதல் நாளில் லால் சலாம் 8,95,00,000 ரூபாயினையும், கேப்டன் மில்லர் 10,38,00,000 ரூபாயினையும், அயலான் 5,21,00,000 ரூபாயினையும் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் இந்திய அளவிலே முதல் நாள் வசூலிலே முன்னிலையில் கேப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே அயலானும் காணப்பட்டது. இதனை அடுத்து வெளிநாடுகள் பக்கம் பார்க்கின்ற வழியிலே வெளிநாடுகளிலே முதல் நாளில் லால் சலாம் 3,45,00,000 ரூபாயினையும், கேப்டன் மில்லர் 4,93,00,000 ரூபாயினையும், அயலான் 3,38,00,000 ரூபாயினையும் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளுக்கான முதல் நாள் வசூலிலே முன்னிலையில் கேப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே இரண்டு திரைப்படங்களும் கிட்டத்தட்ட ஒரு சம அளவான நிலையில் காணப்பட்டது. இதனை அடுத்து உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உலக முதலாவது நாளில் லால் சலாம் 12,40,00,000 ரூபாயினையும், கேப்டன் மில்லர் 15,31,00,000 ரூபாயினையும், அயலான் 8,59,00,000 ரூபாயினையும் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதல் நாள் வசூலிலே உலகளவில் முன்னிலையில் கேப்டன் மில்லரும் அதற்கு அடுத்தபடியாக லால் சலாமும் அதற்கு அடுத்தபடியாக நிலையிலே தான் அயலானும் காணப்பட்டது என்பது எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.